மிளகாய் 6 தண்ணியில 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிரலாம் காரம் நமக்கு ஏத்தற போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தக்காளி 4 குட்டி குட்டி பீசா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் பூண்டு 5 பல் சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருக்கிற வரமிளகாய் தண்ணிய வடிச்சிட்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும் இது போல பேஸ்ட் மாதிரி இருக்கணும் தாளிப்புக்கு கடாயில நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு லைட்டா வெடிக்கிற ஸ்டேஜ்ல உளுந்து 1/2 ஸ்பூன் கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு பெருங்காயம் 1/2 ஸ்பூன் அரைச்சு வச்சிருக்கிற கார சட்னிக்கான பேஸ்ட் இதல சேர்த்துறலாம் சட்னி நல்லா கொதிச்சி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் கார சட்னியோட சாப்பிடுறதுக்கு ரோஸ்ட் ஊத்திலாம் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கார சட்னியோட சாப்பிடுறப்ப 10 இட்லி தோசை கூட உள்ள போங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்